சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசகுல்லா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க 2 லிட்டர்ஸ் பால் எடுத்துர்க்கேன் 1/2 kg சுகர் எடுத்துர்க்கேன் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் 6 7 ஏலக்காய் 2 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்துர்க்கேன் வாங்க ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க போதல பால் ஊத்திக்கலாம் பால் கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஸ்லிம்ல வெச்சிட்டு இந்த லெமன் ஜூஸ ஆட் பண்ணிக்கலாம் ஊத்திட்டு கரண்டி போட்டு லைட்டா கலக்கி விடுங்க பால் திரிஞ்சி தண்ணி தனியா பனீர் தனியா நமக்கு தனி தனியா வந்துரும் பாருங்க பன்னீர் ரெடி ஆயிடுச்சு தண்ணி தனியா பன்னீர் தனியா நமக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து எங்கிட்ட லிட்டர் இருக்கிறதுனால வச்சுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்க வடிச்சு எப்படி ஈஸியா நீங்க செஞ்சுக்கணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அந்த நெட்டு மேல போட்டு அமுக்கி விட்டு இப்போ இந்த பன்னீரோட வாட்டர் எடுத்து நம்ம இதை ஊத்திக்கலாம் பாருங்க இப்ப அந்த பன்னீரை வந்து நம்ம இதுல போட்டிருக்கோம் இந்த துணியை வந்து நீங்க இப்படி எடுத்து இந்த மாதிரி சுத்தி விட்டீங்கன்னா இந்த மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் இப்போ நமக்கு பால் வந்து திரிஞ்சு இந்த மாதிரி ரெடியா இருக்கு இப்போ நம்ம நல்லா கையை வச்சு பிணைஞ்சிக்கணும் எண்ணெய் வர்ற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இதெல்லாமே சாஃப்டாகி நைஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் செஞ்சு வச்சுக்கோங்க இதிலிருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம ரசகுல்லாக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டே வாங்க அழகா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ரசகுல்லாக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இந்த கிளாஸ்ல நான் 3 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தியாச்சு இது கொதிச்ச உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசகுல்லாக்கு தண்ணி வச்சது கொதிக்க ஆரம்பிச்சுக்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை போட்டுட்டு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இப்போ ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பவுடராக கூட போடலாம் அதை போட்டுட்டு கலக்கி விடுங்க சக்கரை கரையில வரைக்கும் நீங்க கலக்கி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும்
பாருங்க சக்கர பாங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நம்ம சக்கரை பாங்கு செஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து குக்கரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ ரசகுல்லாக்கு நம்ம செஞ்சு வச்ச இந்த ரவுண்ட்ஸ் பால் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ரசகுல்லாவை நம்ம குக்கர்லேருந்து எடுத்து எவ்வளோ பெருசாக எல்லாமே டபுள் டபுளாக ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்ச்சின பாங்கு பவுலை திரும்பி இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசகுல்லாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாங்கில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ளைனாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரசகுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.